அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. அடுத்தவரால் தவறவிடப்பட்ட பொருட்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி அறிவிப்பு செய்யாமல் அதை தம்மிடம் வைத்து கொண்டிருக்கும் ஒருவர் வழிகேட்டிலேயே உள்ளார். இதை ஸைத் இப்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 3556 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தவரால் தவறவிடப்பட்ட பொருள் கண்டெடுக்கப்பட்டால் அந்த கண்டெடுக்கப்பட்ட பொருளை பற்றி அறிவிப்பு கொடுக்காமல் எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது என்று ஒருவர் இரகசியமாக அந்த பொருட்களை வைத்து கொண்டால் அது மிகப்பெரிய பாவம் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர் வழிகேட்டில் இருக்கின்றார் என்பதற்கு ஒன்றாக சான்றாக அமைந்துவிடும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. கண்டெடுக்கப்பட்ட எந்த பொருளும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அந்த பொருளை பற்றிய தகவலை ஒரு வருடத்திற்கு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்பதையும், அந்த பொருளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்றும், ஒரு வருடம் அறிவிப்பு செய்து யாரும் கேட்டு வராவிட்டால் அந்த பொருளை கண்டெடுத்தவர் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்கின்ற விதிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். சுவைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், நானும் ஸைத் பின் சுஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மான் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தற்காப்பு யுத்தத்திற்காக சென்றபோது ஒரு இடத்திலே சாட்டை ஒன்றை கண்டேன். அதை நான் எடுத்துக்கொண்டேன். என் தோழர்கள் இருவரும் அதை போட்டுவிடு என்று கூறினார்கள். நான், இல்லை, நான் இது பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இருப்பேன். இதன் உரிமையாளர் வந்தால் சரி, அதை அவரிடத்திலே ஒப்படைத்து விடுவேன். இல்லை என்றால் அதை நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று கூறினேன். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த போது, நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே ஒரு சுருக்கு பையை அவர்கள் கண்டெடுத்த செய்தியை என்னிடத்திலே சொல்லி காட்டினார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சுருக்கு பையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே கண்டெடுத்தார்கள். அதில் 100 தீனார்கள், அதாவது பொற்காசுகள் இருந்தன. அதை எடுத்துக்கொண்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திற்கு வந்தார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓராண்டு காலத்திற்கு அதை பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இரு என்று கூறினார்கள். நான் அவ்வாறே அறிவிப்பு செய்து கொண்டிருந்தேன். அதை அறிந்து கொள்ளும் உரிமையாளர் யாரையுமே நான் காணவில்லை. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் ஓராண்டிற்கு இதை அறிவிப்பு செய்து கொண்டே இரு என்று கூறினார்கள். அப்போதும் நான் ஓராண்டு காலம் அறிவிப்பு செய்து கொண்டே இருந்தேன். யாரும் வந்து உரியவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இந்த விஷயத்தை தெரிவித்தேன். இன்னும் ஓராண்டுகள் என்று சொன்னார்கள். இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கண்டெடுக்கப்பட்ட பொருள் பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இரு என்று சொல்லி ஒருவரும் வந்து கேட்டு வராத போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று அந்த பொருளை நானே பயன்படுத்தி கொண்டேன் என்பதை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். பெறுமதியற்ற பொருளாக இருந்தாலும் இதே சட்டம்தான் என்பதை விளங்கி நாம் செயல்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டு காலம் அதை பற்றி அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று வந்துள்ளதால் குறைந்தது 1 வருடம் என்றும் அதிகபட்சமாக 3 ஆண்டு காலம் வழியிலே தவறவிடப்பட்ட பொருளை எடுத்து கொண்டவர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வகுத்து காட்டுகின்றது. எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா கண்டெடுக்கப்பட்ட பொருள் விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து கொண்ட நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.